நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப் சோழன். ட்ரம்ப் என்னும் வெற்றியாளன் இந்த வீடியோ முழுக்க அதுதான் பார்க்க போறோம். யோ, 214 ஓட்டுல இருந்தால் தோத்துட்டாரு, வெற்றியாளர் சொல்றேன். ஜோ பைடன் இருக்கின்ற அரசியல் அறிவு ட்ரம்ப்புக்கு கிடையவே கிடையாது, அதனாலதான் தோத்துட்டாரு. 1970 பாத்தீங்கன்னா செனட் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறார் ஜோ பைடன். 2012 சீனாவுடைய அதிபராக இன்றைக்கு இருக்கிற ஜி ஜின்பிங்கும் ஜோ பைடன் அவர்கள் துணை அதிபராக வேலை செஞ்சிருக்காங்க. உள்ளூர் அரசிலிருந்து உலக அரசிலிருந்து கரைச்சி குடிச்சவர் ஜோ பைடனு. அவர் வெற்றியாளர் சொல்லி ஏன்னா சும்மா ட்ரம்ப் ட்ரம்ப் நீங்க கிடக்குற அந்த 2016 அதிபர் தேர்தல நிற்கிற வரைக்கும் பெரிய பிசினஸ் மேன் தான். அந்த அளவுக்கு உள்ளூர் அரசியலும் தெரியாது, உலக அரசியலும் தெரியாது, ஆனா தான் தோத்து போட்டாரு. பெருசா வெற்றியாளன் வெற்றியாளர்னு சொல்லிட்டு இருக்க பாய முடியா அப்படின்னு நிறைய நண்பர்கள் என்ன கேட்க தோண்டும். இங்க வெற்றி பெற்றது ட்ரம்ப் தான் நான் நினைக்கிறேன். எப்படி வெற்றி பெற்றார் பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போதான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனும் அழுத்தி விடுங்க. ஒரு இடத்துல கூலிக்கு வேலைக்கு வந்திருக்கேன், அதனால பழைய இடத்துல இருந்து பேச முடியல. இப்போ ட்ரம்ப் அவர்கள் எப்படி வெற்றியாளர் அப்படின்னு பார்க்கலாம். ஜோ பைடன் அப்போ தோல்வியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோ பைடன் தோல்வி அடைந்துட்டாருன்னு தெரியலைங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜோ பைடன் அவர்கள் எந்த அளவுக்கு அனுசரணையா நடந்துக்க போகிறார் அப்படின்றது போக போக தெரியும். ஆனா இந்தியாவுக்கு எதிராக நடந்துக்குவாரா ஜோ பைடன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடந்துக்கவே மாட்டார். ஏனென்று கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுடைய தேவையை முன்வைத்துத்தான் எந்த நாட்டிடமும் வந்து உறவு கொள்வார்கள் அமெரிக்க அதிபர்கள். அதனால இந்தியா தான் சீனாவை கவுண்ட் பண்ணுகின்ற மிகப்பெரிய நாடு. ஏற்கனவே சீனாவை வீழ்த்தி இந்தியா வெற்றி கண்டிருக்குது. அதனுடைய தேவையை ஜோ பைடன் அவர்கள் நல்லாவே தெரிஞ்சிட்டு இருக்காரு. துணை அதிபராக இருக்கின்ற போது இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டார் என்பது உண்மைதான். ஜோ பைடன் 2006 பாத்தீங்கன்னா இந்தியா பற்றிய புரிதலும் அவர் சொன்ன கருத்துக்கள் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களை மிக வைரலா போயிட்டு இருக்குது. அதனால ஜோ பைடன் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட மாட்டார், அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக விரைவாகவும் செயல்பட மாட்டார். எப்படி ட்ரம்ப் அவர்கள் வெற்றியாளர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் மேனா இருந்து அரசியலுக்கு வந்து நான் ஜனாதிபதி ஆக போறேன் என்று முடிவெடுத்ததே பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவருடைய வெற்றின்னு தான் நான் பார்க்கணும். திடீர்னு வந்து உலக அரசியலும் தெரியாது, உள்ளூர் அரசியலும் தெரியாது, நான் வந்து அதிபர் ஆக போறேன், ஏற்கனவே 2 எழுதியிருக்கேன், மக்கள் மத்தியில் நான் பிரபலமா இருக்கேன், என்கிட்ட காசு இருக்கு, என்னை நிக்க வைக்க போறீங்களா இல்லையா என்று குடியரசுக் கட்சியிலிருந்து வந்து நிர்பந்தம் பண்றார். அதற்கு குடியரசுக் கட்சி என்ன சொல்றது, நீ வேட்பாளராக நிக்கிறது பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டிவி ஷோ நிறைய நடத்தி ரொம்ப பிரபலமா தான் இருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த குடியரசு சார்பு கட்சியில நிறைய பேரும் அதிபர் வேட்பாளராக வந்து போட்டி போடுறாங்க, அவங்க எல்லாம் நீங்க வந்து களத்துல வீழ்த்தினீங்கன்னா நீங்க தான் அதிபர் தேர்தலில் போட்டி போடலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. குடியரசுக் கட்சி சார்பா எல்லா வேட்பாளர்களுக்கு அத்தனை பேரும் வீழ்த்தி ட்ரம்ப் தான் குடியரசுக் கட்சியின் சார்பா வேட்பாளராக நிக்க போறார் என்று வந்ததே மிகப்பெரிய வெற்றி. ஒருத்தர் கரண்ட்ல அதிபராக இருக்கிறார் பராக் ஒபாமா, அவங்க கட்சி சார்பா இருக்கின்ற ஒரு வேட்பாளரை வீழ்த்தி விட்டு அதிபர் ஆகுது என்பது எவ்வளவு பெரிய கடினம். ஆனா அவர் வீழ்த்தி வெற்றி பெறார், அந்த மக்களுடைய நம்பிக்கை எவ்வளவு விரைவா பெற்றிருப்பார் அன்னைக்கு. அதனால ட்ரம்ப் அவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியாளன் தான். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு விடயம் சொன்னா அவங்களுக்கு புரியும், நம்ம பிரதமர் மோடி அவர்களை அமெரிக்கா வந்து உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் முதலமைச்சராக இருக்கின்ற போது கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை காரணம் காட்டி அமெரிக்கா பிரதமர் மோடி அவரை நிராகரித்தது. பல முறை விசா அப்ளை பண்ணி யாரும் கொடுக்கவே இல்லை. ஆனால் பிரதமர் மோடியாக வருகின்ற பொழுது பராக் ஒபாமா அவர்கள் மோடி அவர்களுக்கு அழைப்பு வர்றாங்க, போகிறாங்க. இந்தியாவுடைய தேவையை அமெரிக்கா புரிந்து கொள்கிறது. அதற்கு பிறகு பராக் ஒபாமா நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய நட்பு மிக வலுவாக இருக்கிறது. இந்தியாவுக்கு என்ன தேவை, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு என்ன தேவை என்பது இருவரும் பரஸ்பரம் புரிந்து கொள்கின்றார்கள். பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. அவர் ஜனநாயக கட்சி வேட்பாளராக அதிபராக இருக்கிறார். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசுக் கட்சியுடைய வேட்பாளராக இருந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து தேர்வாகிறார் அதிபராக. ஆனால் பராக் ஒபாமா வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக கட்சி, ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா குடியரசுக் கட்சி, ரெண்டு வேறுபட்ட கட்சியிலிருந்து அதிபர்கள் வராங்க. ஆடடா, ஜனநாயக கட்சியில் இருக்கின்றவர் கொண்டாடின ஒரு ஆளை குடியரசுக் கட்சியில் இருக்க நான் ஏன் கொண்டாடணும் என்றெல்லாம் வேறுபாடு இல்லாம அதிபராகிருந்த பராக் ஒபாமாவை விட அதிகமாக மோடியிடம் ஈர்ப்பு கொண்டு இந்தியாவுடன் ஈர்ப்பு கொண்டு அதிகமாக செய்தவர் பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் தான். எந்த வேறுபாடும் காட்டல. அதுவும் இல்லாம முன்னமே சொன்னது மாதிரி ஒரு பிசினஸ்மேனாக இருந்து உலக அரசிலும் உள்நாட்டு அரசிலும் மிக விரைவாக தெரிந்து கொண்ட ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தேவையை புரிந்து கொண்டார், அதனால தான் நெருக்கம் காட்டினார். நான் மீண்டும் சொல்றேன், எந்த அதிபராக இருந்தாலும் சரி அந்த நாட்டுடைய நலனை கருத்தில் கொண்டு தான் அடுத்த நாட்டிடம் உறவே கொள்வாங்க. அந்த மாதிரி தான் ட்ரம்ப் அவர்கள் நம்ம நாடு அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு தேவை என்பதை புரிந்து கொண்டு மிகப்பெரிய நெருக்கம் காட்டினார். ஹவுடி மோடியாக இருந்தாலும் நமஸ்தே ட்ரம்ப்பாக இருந்தாலும் உலகமே கொண்டாடப்பட்டது. மீண்டும் ட்ரம்ப் தான் வெற்றியாளராக வருவாங்கன்னாங்க, ஆனால் துரதிருஷ்டம் ட்ரம்ப் அவர்கள் தோத்துட்டார். ஆனா இருந்தாலும் அவர் தான் வெற்றியாளர். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ட்ரம்ப் அவர்கள் களத்தில் நிற்கும் பொழுது அமெரிக்காவில் இருந்த இடர்பாடுகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வேற யாராவது இருந்தாலும் இந்த 214 தொகுதி அளவுக்கு வந்திருக்க முடியுமா? நம்ம கிட்ட நண்பராக இருக்கிறவங்க சொந்தம் பந்தங்கள்ல கொரோனாவில் பலியாகப்பட்டிருக்குது. உலக நாடுகள் எல்லாம் கொரோனா பலி குறைவாக இருக்கும் போது அமெரிக்காவில் மட்டும் அதாவது மருத்துவத்தில் டாப்ல இருக்கும்,
அதே மாதிரி விழிப்புணர்வு டாப்ல இருக்கும், அறிவியல் வளர்ச்சியில டாப்ல இருக்கும். அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா கொரோனா பாதிப்புல உலகத்திலே அதிகமான பேர் இறக்குறாங்க. அப்படின்னா ட்ரம்ப் இணையா ஆட்சி பண்றார், என் சொந்தம் வந்த இறந்து போச்சு, என் நண்பன் இறந்து போட்டா, இப்படி நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. உலகத்திலே அதிகமான கொரோனா நோயாளி அமெரிக்கால தான் இருக்காங்க. இப்படி ஒரு அவப்பெயர் வந்துடுச்சு. இனி அமெரிக்காவுடைய மருத்துவ முறையை யாராவது ஏத்துக்குவாங்களா? அமெரிக்காவுடைய அறிவியல் வளர்ச்சி யாராவது ஏத்துக்குவாங்களா? உலகத்துல எல்லா நாட்டுக்கும் அமெரிக்கா பற்றியான ஒரு அவநம்பிக்கை இருக்குமே, இப்படி பண்ணிட்டு வர ட்ரம்ப் என்று எத்தனை பேருக்கு எத்தனை விதமான மன வேறுபாடுகள் இருக்கும். அதையெல்லாம் இந்த அதிபர் தேர்தலில் பேஸ் பண்ணி தான் மேலே வந்தார். அதற்கடுத்து கருப்பு வெள்ளையர் உலகளாவிய இருக்கின்ற மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக தான் திரும்பி நின்னாங்க. ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் வந்தா வச்சுங்க மெக்சிகோக்கு, சீனாவுக்கு, வடகொரியாவுக்கு, ஏன் சீனாவுடைய நட்பு நாடுகளுக்கு அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து கண்டிப்பாக எதிரியாகத்தான் நிற்பார். அதுவும் இந்த முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பாக ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார். பயங்கரவாதத்தை வளர்ப்பதே பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய நாடுகள் தான் என்று அவர் கணக்கிட்டு வச்சிருந்தார். பல குறிப்பிட்ட நாடுகள், அதாவது அரேபிய கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இருந்தாலும், பல கண்ட்ரியை அடையாளம் பண்ணி இங்க இருக்கின்ற நாடுகள் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வரக்கூடாது என்று ஒரு அதிரடியான தடை போட்டார். ஏன் கேட்டீங்கன்னா உள்நாட்டு குழப்பத்தின் காரணமாக அதிகப்படியான அகதிகள் வந்து அமெரிக்காவுக்கு வந்துடுறாங்க. அதன் மூலமாக அமெரிக்க மக்களுடைய வேலை வாய்ப்பு அவங்க எடுத்துக்கிறாங்க. அமெரிக்க மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் உணவு எல்லாம் அவங்களுக்கு போய் சேருது. அதனால் அமெரிக்காவுக்கு பற்றாக்குறை இருக்குது. என் நாட்டு மக்களுக்கு எல்லாமே தேவைப்பட வேண்டும் என்று உள்நாட்டையும் ஆதரித்தார். அதை தொடர்ந்து நம்ம நாட்டுக்கு எந்த நாடு பாதுகாப்பா இருக்கும், நம்ம எதிர்நாட்டை யாரெல்லாம் கவுண்ட் பண்ணுவாங்க, அதனால அந்த நாட்டிடம் நம்ம உறவை வலுப்படுத்தணும் என்பதற்காக மிக வேகமா அதிரடி காட்டினவர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் தான். அந்த அளவுக்கு ஜோ பைடன் காட்டுவார் அப்படின்னு கேட்டினா கண்டிப்பா காட்டுவார். ஏன்னா அமெரிக்காவுடைய நலன் வந்து இந்தியாவுடைய நலன்ல இரண்டரை கலந்துருக்கு. இந்தியாவை தவிர்த்து விட்டு உலகத்துல எந்த நாடும் இனி வந்து உலகத்துல பயணிக்கவே முடியாது. அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு ரீதியாக இருந்தாலும், ஏனென்றால் நம்ம தேவையை நாமே பூர்த்தி செய்து கொள்ளுன்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். அதனால் நம்முடைய தேவையை எந்த நாடும் இன்னைக்கு மறுக்கவே முடியாது. அடுத்து வரும் ஜோ பைடன் அவர்களுக்கு அரசியல் அறிவும் இருக்கு, ஆற்றலும் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்தியாவுடைய தேவை என்ன என்பது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியா இப்போ எதை குறி வைத்திருக்கிறது என்பதும் ஜோ பைடன் அவர்களுக்கு தெரியும். உலக அளவில் இந்தியாவுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்றால் அது ஐநா கவுன்சில் நிரந்தர உறுப்பினர் ஆவது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அணுசக்தி உற்பத்தி நாடுகள் குழுவில் இந்தியா நிரந்தரமாக இடம் பெறுவது. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அணுசக்தி கட்டுப்பாட்டு கோப்பில் இந்தியாவை கையெழுத்து போடாமல் இந்தியாவை தடுத்தே நிறுத்தி வைப்பது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அத்தியாவசியமாக இருக்குது. அமெரிக்காவுடைய ஒத்துழைப்பு இந்தியாவுக்கு பாதுகாப்பு ரீதியாகவும் வேணும், பொருளாதார ரீதியாகவும் வேண்டும். ஏன் கேட்டிங்கன்னா சைனாவை நம்ம முற்றிலும் தவிர்த்திருக்கணும். ஒரு காலத்தில் சைனாவை நம்ம சார்ந்திருந்தோம் என்பதில் வந்து சந்தேகமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு தேவைப்படுகிற மூலப்பொருட்களாக இருந்தாலும் உற்பத்தி செய்த அத்தியாவசிய பொருட்களாக இருந்தாலும் சரி, நம்ம வேற நாட்டிலிருந்து இறக்குமதி ஆகியே ஆகணும். இப்போ அமெரிக்காவை நம்ம பகைத்துக்கிட்டோ, நம்மை அமெரிக்கா பகைத்துக்கொள்வதோ பார்த்தீங்கன்னா இரு நாடுகளுக்கும் மிகப்பெரிய எதிர்மறையான விளைவை சந்திக்கக்கூடும். அதனால தான் ஜோ பைடன் அவர்கள் பதவி ஏற்றாரோ இல்லையோ, சீனாவுக்கு எதிராக அவர் கொண்டிருந்த அன்றைக்கு 2006 கொண்டிருந்த கொள்கையை இன்னைக்கு எடுத்து காட்டப்படுது. இந்தியாவும் அமெரிக்காவும் மிக நெருங்கிய நட்பு நாடுகளாக வரணும், என்னுடைய இலக்கு 2020 நோக்கித்தான் இருக்கிறது என்று சொன்னார். சொன்ன மாதிரி இப்ப வெற்றி பெற்றுட்டார் இல்லையா ஜோ பைடன் அவர்கள். சீனா பற்றியான புரிதல் அவருக்கு 1970 இருக்குதுன்னு முன்னாடியே சொன்னணும். பரப்புரையிலே பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில பார்த்தீங்கன்னா என்னவெல்லாம் ஒத்துழைப்பு இன்னும் மேம்படுத்த வேண்டியதா இருக்கு, அது எவ்வளவு விரைவாக கொண்டு செல்லப்பட வேண்டும், அமெரிக்கா வந்து இந்தியா பற்றியான புரிதல் என்னவாக இருக்கிறது, நான் இந்தியாவுக்கு என்ன செய்ய போறேன் என்று பரப்புரையிலே ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸை வச்சுட்டாரு ஜோ பைடன் அவர்கள். அதனால இப்ப நம்ம சந்தேகப்பட வேண்டியதில்லை. போக போக எந்த அளவுக்கு ஜோ பைடனும் இந்தியாவும் நெருக்கமாக இருந்து செய்ய போறாங்க அப்படின்னு தெரியாது. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமாக ஜோ பைடன் அவர்கள் வந்து அதிபராக அறிவிக்கவில்லை என்றாலும் கூட அதற்கு முன்பாக வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். அதுவும் இந்தியாவுடைய நலன் தான் முக்கியமே கண்டு ட்ரம்ப் நலன்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் அதிபராக வருவாங்க போவாங்க, ஆனால் அவங்ககிட்ட நம்முடைய அரசியலும் நம்ம நாட்டுக்கு தேவையானதும் கேட்டு பெறுவதுதான் நம்ம நாட்டுக்கு முக்கியமே கண்டு. ஐயோ ட்ரம்ப் போயிட்டாரு, என்னப்பா 100 கோடிக்கு எல்லாம் அவுடி மோடி எல்லாம் நடத்துனீங்க, நமஸ்தே ட்ரம்ப் எல்லாம் நடத்துனீங்க, இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு திடீர்னு ட்ரம்ப் தோத்துட்டாருன்னு பாய் பாய் சொல்லிட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா என்று கேட்டீங்கன்னா நம்மளுக்கு அதிபர் முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு ஆதாயம் தான் முக்கியம். அதான் மோடி அவர்களுடைய நிலைப்பாடா இருக்கு. ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இடர்பாடுகளும் சந்தித்து 214 தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் இப்படி ஒரு தேர்தல் நடந்து இவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தா யாராவது வெற்றி பெற முடியுமா? அந்த மக்களுடைய நம்பிக்கை பெற முடியுமா? எவ்வளவு அரசியல் அனுபவம் இல்லைனா கூட பாருங்க, எவ்வளவு முதிர்ச்சியாக இந்த கருப்பர் வெள்ளையர் இனத்தை கையாண்டதாக இருந்தாலும் கொரோனாவை கையாண்டு இவ்வளோ ஓட்டு பெற்று மிகப்பெரிய நெக் டு நெக் வெற்றி தந்திருக்கின்ற ட்ரம்ப் அவர்கள் வந்து வெற்றியாளர்கள்னா வேற என்ன சொல்ல முடியும், நீங்களே சொல்லுங்க. இந்தியா எடுக்கின்ற முடிவுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக ட்ரம்ப் போல அதிரடி காட்டுவாரா ஜோ பைடன் அப்படின்னு கண்டிப்பாக காட்ட மாட்டார். பல மணி நேரம் யோசித்து பல நாள் யோசித்து தான் இதுக்கான கருத்து தெரிவிப்பார். சைனா மேலே நம்ம நடவடிக்கிறோமா
உடனடியாக ட்ரம்ப் நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லுவார். பாகிஸ்தான் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா, உடனடியாக நான் வந்து ஆதரவு தரேன். நம்ம பாகிஸ்தான் மீது எடுத்த நடவடிக்கை உடனடியாக ஆதரித்த முதல் நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அதனால தான் உலக நாடுகள் எல்லாம் வாயை முடிச்சு இல்லைன்னு வச்சுங்க இன்னொரு நாட்டு இறையா மேலே இந்தியா எப்படி தலையிடலாம் என்று கேட்டாங்க. அதனால் நம்ம நாட்டுக்கு மிக விரைவான நன்மையை கொண்டு வந்து சேர்த்தவர் ட்ரம்ப். ஜோ பைடன் அவர்கள் நன்மையை கொண்டு வருவார், ஆனால் அமெரிக்கா நன்மையை மனதில் வைத்து அதற்கு பிறகுதான் இந்தியாவுடன் நெருக்கம் காட்டுவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. சரித்துறையிலே இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு மேலான கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.